பிஜேபியோடு கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சியினருமே, கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைவருமே வெளியேறிவிட்டார்கள். தமிழ்நாட்டை தவிர, அதிமுக பாமகவை தவிர பெரும்பாலான கட்சிகள், அந்த கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் அதிகார வர்க்கத்தை வளைத்து போடுகிறார்கள். தனிப்பட்ட முறையில் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதோ, எங்கள் கட்சியை சிதைத்து விடுவார்கள் என்பது அல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கே நல்லதல்ல. எம்பியாக இருக்கிற ஒரு பெண்மணியின் மீதே அந்த குண்டுவெடிப்பு வழக்கு இருக்கிறது. அது இன்னும் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. இவையும் தாண்டி மாநில மாவட்ட அளவிலான காவல்துறையின் அதிகாரிகளின் உறுப்பின் அடிப்படையில் 3 மாவட்டங்களில் இன்றைக்கு பேரணி நடத்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளபடியாது வேதனையை தரக்கூடிய ஒன்றுதான். அதிகாரிகள் மத்தியிலும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கிறது. காவல்துறையிலும் வருவாய்த்துறையிலும் நீதித்துறையிலும் கூட அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் அதிகார வர்க்கத்தை வளைத்து போடுகிறார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் வேறு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களாக மாறும்போது நிர்வாகம் நடத்துவதில், ஆட்சி நிர்வாகம் நடத்துவதில் சிக்கல் ஏற்படும். அப்படி ஒரு சிக்கலை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது வேதனைக்குரியது. இந்த போக்கு தவிர்க்கப்பட வேண்டும். ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறது. இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிரான எதிர்ப்பு அலை வீசுகிறது. பிஜேபியோடு கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சியினருமே, கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைவருமே வெளியேறிவிட்டார்கள். தமிழ்நாட்டை தவிர, அதிமுக பாமகவை தவிர பெரும்பாலான கட்சிகள், அந்த கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். இப்போது தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறது பிஜேபி. ஆகவே 2024 தேர்தலில் பிஜேபி படுதோல்வியை சந்திக்கும், அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்பதை தெலுங்கானாவில் நடைபெற்றிருக்கிற இந்த இடைத்தேர்தல் உணர்த்துவதாக நான் நம்புகிறேன். மின்கட்டண உயர்வை, பால் விலை உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எளிய மக்கள் பாதிக்காத வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது ஒரு மாரல் ஃபியர் தான், பயம் இருக்கு. இந்த பயம் என்பது தனிப்பட்ட முறையில் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதோ, எங்கள் கட்சியை சிதைத்து விடுவார்கள் என்பது அல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கே நல்லதல்ல. அது வளர்வது, வலுப்பெறுவது, அது மேலும் மேலும் அதிகார வலிமையை பெறுவது தேசத்திற்கு நல்லதல்ல. அது ஒரு பிரிவினைவாத இயக்கம், சமூக பிரிவினைவாத இயக்கம். அது வன்முறையின் மீதும் பயங்கரவாதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்ட இயக்கம். திட்டமிட்ட குண்டுவெடிப்புகளை நடத்தியிருக்கிற வழக்குகளோடு தொடர்புடைய ஒரு இயக்கம். ஆகவேதான் அந்த இயக்கம் வலுப்பெறுவது நல்லதல்ல என்று நாம் சொல்றோம். ஏற்கனவே நடந்த குண்டுவெடிப்புகளில் 18 வழக்குகளில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களின் மீது, முன்னணி தொண்டர்களின் மீது வழக்கு பதிவாகியிருக்கிறது. எம்பியாக இருக்கிற ஒரு பெண்மணியின் மீதே அந்த குண்டுவெடிப்பு வழக்கு இருக்கிறது. அது இன்னும் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. இவை அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக ஊடக தடங்களில் உள்ள வழக்குகள். இது எதுவும் இட்டுக்கட்டி நாம் சொல்லவில்லை, கற்பனையாக சொல்லவில்லை. 2024 வந்து நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். அது அவருடைய ஆசையாக இருக்கலாம், ஆனால் அவருடைய கனவு நனவாகாது. ஒரு கலெக்டர் வாங்கிட்டா முடியுது, ஒரு எஸ்பி வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னா முடியுது. அதிகாரிகளை அப்படி அவர்கள் பேசி மயக்கி மூளைச்சலவை செய்து அதிகாரிகளை, அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களை ஆர் எஸ் எஸ் காரர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது இதுவரையில் நடக்காமல் இருந்தது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அதை வெற்றிகரமாக சாதித்தவர்கள். தமிழ்நாட்டிலே முடியாமல் இருந்தது காரணம், அப்போது நீயா நானா என்கிற போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருந்தது. அதனால் அவர்களால் நுழைய முடியவில்லை. அரசியலில் நுழைஞ்சாதான் மற்ற எல்லாத்திலையும் நுழைய முடியும். சமூகத்தின் அடித்தத்திலே அப்படிதான் நுழைய முடியும். பங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. எம்ஜிஆரா கலைஞரா, ஜெயலலிதாவா கலைஞரா, திமுகவா அதிமுகவா, ரெண்டுமே திராவிட இயக்கம். அதனால இங்க வந்து சனாதன சக்திகளுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதிமுக பலவீனப்பட்டு நிற்கிறது. யார் தலைவர் என்று இன்னும் அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை.
அம்மா இறந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் அந்த கட்சி இரட்டை இலை இரட்டை தலை என்கிற பிரச்சனையிலே இருக்கிறது. அது ஆரம்பத்திலிருந்தே இரட்டை தலைதான், இரட்டை தலைமையை கொண்ட கட்சியாகவே இருக்கிறது. ஆனா அப்பதான் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு தனிப்பெரும் சக்தி, அதுக்கு பிறகு ஜெயலலிதா என்கிற ஒரு தனிப்பெரும் சக்தி, அவன் சொன்னா சொன்னதுதான் என்கிற நிலை இருந்தது. இப்ப ஓபிஎஸ்ஆ யூபிஎஸ்ஆ என்கிற பிரச்சனை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு அடுத்த சக்தியாக நாங்கள் தான் என்று காட்டிக்கொள்வதற்காக நாடொரு மேலையும் பொழுதொரு வண்ணமும் இங்கே வேடிக்கை அரசியலை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது பாஜகவும் ஆர் எஸ் எஸ்ஸும். எப்படியாவது காலம் தின்ற வேண்டும். ஊர்வராக போகிறார்கள், குறிப்பாக தலித்துகள். பொதுவான சொல்லுகள், இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை குறிவைத்திருக்கிறார்கள். இவர்களை அடையாளப்படுத்தி தன்மையப்படுத்துவதிலே கவனமாக இருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதன்மையான காரணம், அகில இந்திய அளவில் காங்கிரசுக்கு இன்றைக்கும் வாக்களிக்கக்கூடிய சமூகங்கள் இந்த சமூகம்தான். இந்திய அளவில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 5000 ஓட்டிலிருந்து 25-26 ஓட்டு வரையிலும் ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் தனியாக நின்று வாங்குகிறார் என்றால், அதில் ஒரு 30,000 வாக்குகள் வாங்குகிறார்கள் என்றால், அதில் 20,000 ஓட்டு தலித் ஓட்டுதான். கிறிஸ்டியன்ஸ், தலித், முஸ்லிம்ஸ் இவங்க ஓட்டுதான். அதில் தலித்துகளாக இருப்பவர்கள் அதிகம் மதம் மாறுகிறார்கள். 2வது காங்கிரசுக்கு ஓட்டு போடுகிறார்கள். இந்த இரண்டையும் தடுக்க வேண்டுமானால் தலித்துகளை தம்பயப்படுத்த வேண்டும். தலித்துகளை தமிழப்படுத்த வேண்டுமானால் 5-10 ஆசைப்படுகிற பஞ்சு மிட்டாய் தலைவர்களாக இருக்கிற இதான் ராமதாஸ் சொல்றது. பஞ்சு மிட்டாய் தலைவர், ஏன்னா பஞ்சு மிட்டாய் பார்த்தா அவ்வளவு தூரம் பெருசா இருக்கும், பஃப்னு இருக்கும், வாயில வச்சா புசுனு போயிடும். எப்படி எப்படி மதிப்பீடு செய்திருக்கிறார் பாருங்க ராமதாஸ். தலித் தலைவர்களை, பஞ்சு மிட்டாய் தலைவர்கள் பார்க்கறது பெருசா தோற்றம் தெரியும், வாயில வச்சா புசுனு போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அதை கேட்டுக்கொண்டும் சில பேர் அவர் பின்னால் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். அவர் வாயடைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்ல எடுத்த எடுப்பிலேயே திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் பார்க்கிறவர்கள் அப்படித்தான் குறைத்து மதிப்பிடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, விடுதலை சிறுத்தைகள் ஒரு எகு இயக்கம், எகு கோட்டை என்பது அவர்களுக்கு தெரியாது.